ஏன் வாயால் நான் சொல்ல மாட்டேங்க, அவள் தாழ்த்தப்பட்ட பொண்ணுன்னு சொல்லி நான் சொல்லவே மாட்டேன். அவள் என்னுடைய சகோதரி தான். நீங்களும் யாரும் சொல்லாதீங்க. இந்த நாட்டில் மொழிக்கப்பட வேண்டிய முதல் அரசியலே அதுதான். என்டிடிவியில் சொல்கிறான், 17 இயர் யங் தலித் கேர்ள் சூசைடுன்றான். டேய், உன் அயோக்கியத்தனத்தை ஆரம்பிக்கிறீங்க பாருங்கடா. டெல்லியில் செத்த நிர்பயாவை சொன்னீங்களா நீங்கள் அந்த மாதிரி? நிர்பயா வந்து ஃபார்வர்ட் கம்யூனிட்டி யங் கேர்ள் நிர்பயான்னு சொன்னீங்களா நீங்கள்? சுவாதியை சொன்னீங்களா அப்படி? ஏன் சொல்லும்போதே அப்படி சொல்கிறீங்க? குறியீடு சொல்லி நீங்கள் சொல்லும் பொழுது அது எழுச்சி அடைஞ்சிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான். ஆனால் அதையே நாமளும் சொல்ல வேணாம்னு நான் நினைக்கிறேன். நான் பாசிட்டிவாக பார்ப்போம். நம்ம ரொம்ப முற்போக்கு சிந்தனையோடு பார்ப்போம். அரியலூரில் வராமல் இருந்திருக்கலாம் ரஞ்சித், நான் சொல்கிறேன். அரியலூருக்கு வராமல் இருந்திருக்கலாம், அக்கம் பக்கத்தில் இருக்கவே வராமல் இருந்திருக்கலாம். நீங்கள் சொல்லக்கூடிய சாதி சங்கங்கள் வராமல் இருந்திருக்கலாம். வன்னியர் சங்கமோ, தேவர் சங்கமோ, நாடார் சங்கமோ, இன்னும் என்னென்ன சங்கங்கள்லாம் இருக்கோ அவர்கள்லாம் வராமல் இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சங்கங்கள்லாம் இருக்கக்கூடிய இங்கே பிள்ளைகள் இருக்கு பாருங்கள், அதுக்கு தான் இன்றைக்கி நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கு. அதில் இருக்க பிள்ளைகள் தான் நாடு முழுக்க போராடிக்கிட்டு இருக்கு. நாம் போய் அந்த பிள்ளைகளுக்கு நடுவுலையும் நம்ம தங்கச்சியை கொண்டு போய் இது தலித்து நம்ம சொல்லிட வேணாம். எந்த சூழல்லையும் சொல்லாதீங்க, நீங்கள் சொல்லவே சொல்லாதீங்க. இந்த சமூகம் ஏற்றத்தாழ்வற்ற இருக்கு, நான் சொல்லிடுறேன். அதுதான் நான் சொல்கிறேன். நீங்கள் திரும்ப திரும்ப தலித் இல்லாமல் தான் வாழ்ந்துனுக்குறோம். ஊர் தெருவாக தான் இங்கே இருக்கு. ஊர் தெரு இல்லாமல் ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்க நான் பார்க்குறேன். ஊர் தெரு இல்லாமல், காலனி சேரி இல்லாமல், ஏன் நான் இன்னும் வந்து சேரியில் தான் இருக்கேன். ஏதோ ஒரு கிராமத்தை காட்டுங்கன்னு சொல்கிறேன். இது வந்து இது 2000 வருஷம் கோபம். ஒரு தெருவுக்கு ஒரு சாதி இருக்கு, ஒரு எல்லாம் அவ்வளவு சாதி இருக்கீங்க. தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கான், ஒத்துக்கோ. தமிழ சாதியால பிரிஞ்சிருக்கான் இல்ல. இப்போ அமீர் என்ன சொன்னது ஒரு பாசிட்டிவான விஷயம். ஆனால் நம்ம இன்றைக்கி அனிதா நீ தெருவாக சேர்ந்துருக்கோம். தமிழ்நாட்டில் இது மட்டும் நடக்கலை. இன்றைக்கி இந்த பிரச்சனை ஏன் முன்னெடுக்கலைன்னா, நம்ம ஜாதியால் பிரிஞ்சிருக்கோங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். அதை சரி பண்ணலைன்னா விடுதலை இல்லைங்கிறத ஒத்துக்கிட்டு தான் ஆகணும். இல்லை, தப்பாக சொல்லலை ரஞ்சித் எதையும் தப்பாக சொல்லலை. யாரும் அதை தப்பாக எடுத்துக்க வேணாம். ரஞ்சித் சொன்னது இந்த நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயத்தை தான் ரஞ்சித் சொன்னார். நடந்த அநியாயம், நடந்துக்கிட்டு இருக்க அநியாயம், அதான் நடந்துட்டு இருக்கிற அநியாயம், அதனுடைய பாதிப்பு, அதன் மூலமாக நடக்கிற கௌரவ கொலைகள், இதைத்தான் ரஞ்சித் சொன்னார். அதான் ரஞ்சித் அதையே தான் நான் சொல்கிறேன். அது நடந்திருக்கு தான், ஆனால் நாம் அந்த பார்வையில் பார்க்க வேணாம். நாமெல்லாம் அதை கடந்து மேலே வந்துட்டோம். வந்துட்டோம் இல்லை. ஒரு நிமிஷம் நம்ம அதை பாசிட்டிவாக தான் பார்க்கணும். நாம் பார்த்து நான் கடந்து அதேதான். இப்ப நான் என்ன சொல்ல வந்தேன்னா, தயவு செஞ்சு உங்க கேமராவை ஆஃப் பண்ணுங்க. அதான் சொல்றேன். இப்ப அதாவது இது நம்ம சகோதரருக்குள்ள பேசிக்கிற விஷயம். கோச்சிக்காதீங்க. ரஞ்சித் சொன்னதுல 1% கூட முரண்பாடு கிடையாது எனக்கு. இதை விவாதிக்கணும் தான். ஆனா நான் என்ன நினைக்கிறேன்னா, இது இல்லாமல் ஒரு 4% இருப்பானா, ஒரு 5% இன்னைக்கு படிச்சு வர்ற பசங்க எங்கோ ஒரு இடத்துல தான் என்ன சாதினு அடையாளம் தெரியாமல் பள்ளிக்கூடத்தில் பக்கத்தில் அதை தான் சொல்கிறேன். அது தீர்வில்லை, அது தீர்வில்லை. ஒரு நிமிஷம் அவனுக்கு இது ஒன்று இருக்குன்னு திருப்பி நம்ம சொல்ல வேணாம். டே, நாங்கள் கடந்து வந்துட்டோம். நாங்கள் கடந்து வந்துட்டோம். நானும் ரஞ்சித்து ராமு எல்லாரும் கடந்து வந்துட்டோம். நீங்கள்
நான் கடந்து வரல. என்னுடைய இன்னைக்கு என் ஊர் என் ஊர்ல நான் யாருன்றத அவன் தான் டிசைட் பண்றான். அவனை நீங்க தூக்கி எறியணும் ரஞ்சித், நான் அப்படித்தான் நினைக்கிறேன். அவனை நீங்க தூக்கி எறியணும். நாங்க கடந்து வந்துட்டோம். நான் கடந்து வந்ததுனாலதான் தோளோட தோல் நிக்கிறேன். நானு எல்லாரும் விவாதம் பண்ண வேணாம், எல்லாரும் விவாதம் பண்ண வேணாம். அது விவாத பொருளா, எல்லாரும் விவாத பொருளாக்க வேணாம், எல்லாரும் விவாத பொருளாக்க வேணாம். கோச்சுக்காதீங்க. இல்ல இல்ல ரஞ்சித், இது 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 கண்டிப்பா ரஞ்சித் சொன்னது விவாதத்துக்கு உரியதுதான். அது பேசித்தான் தீர்க்கணும். அதை நாம கண்டிப்பா அதை முன்னெடுக்க வேண்டிய பொறுப்பு இங்க இருக்கு. எல்லாருக்கும் இருக்கு, எல்லாத்துக்கும் இருக்கு. ரஞ்சித்துக்கு மட்டும் இல்ல, எங்களுக்கு தான் இருக்கு. எங்களுக்கு தான் இருக்கு. அது எங்களுக்கு தான் இருக்கு. இல்ல இல்ல இல்ல, அது நான் தயவு செஞ்சு சொல்றேன். நானு அதை விவாத பொருளாக்க வேணாம். ஏன்னா இப்ப என்ன நடக்கும் தெரியுமா? இதையே ஏற்கனவே நம்மளெல்லாம் பிரித்து வைக்கணும்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்கல்ல, அவன் பூரா இதை என்ன பண்ணுவான்னா, என்ன சண்டை போட்டாங்க பார்த்தீங்களா, எது குறித்து பேசுனாங்க பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி இன்றைக்கு இருக்கக்கூடிய ஊடகங்களும் இன்றைக்கு இருக்கக்கூடிய வலைதளங்களும் அது இருக்குது. ஐயா தயவு செஞ்சு கேட்குறேன் நான், எந்த சூழல்லையும் நீங்கள் எங்களை பிரித்து வைக்க முடியாது. இதுபோல் விவாதங்களை கருத்து முரண்பாடுகளை நாங்கள் பேசிக்கிடுவோம். பேசிட்டு போகும்போது கட்டி பிடிச்சிக்கிட்டு போயிடுவோம். நீங்கள் எங்களை சண்டைக்காரனை பார்க்காதீங்க தயவு செஞ்சு. நாங்கள் சண்டைக்காரன் கிடையாது. ஆனால் ரஞ்சித் சொன்னதை விவாதிக்க வேண்டியது தான். அதை இன்றைய சமூகத்தில் நம்ம விதைச்சு அதை நாளைய சமூகத்திலாவது சரி செய்வதற்கான எல்லா முயற்சிகளையும் இங்கே இருக்க எல்லாரும் எடுப்போம். நன்றி. இப்போ நன்றி. அதுதான் நானும் எதிர்பார்க்குறேன். ஒன்றுமே இல்லைங்க. ரொம்ப சிம்பிள். சாதியாக பிரிஞ்சு கிடக்கிற இந்த சமூகம் சாதியற்ற சமூகமாக மாறணும். இதுதான் என்னுடைய தேவை. நன்றி.